த்ரியம் கிரியேஷனில் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சங்கு புஷ்பம். இந்த பூக்கு இன்னும் பல பேர்களில் அழைக்கிறாங்க. பட்டர்ஃப்ளை பிஆர், ப்ளூ பி அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து இந்த பூக்கு இருக்குது. இந்த பூ வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இது சும்மா காடுகளிலே நிறைய நம்ம ஏரியாக்களில் பார்க்க முடியும். இன்னைக்கு நான் வந்து இந்த பூவை பார்க்கும்போது அமேசானில் வந்து இந்த பூ பிளான்டோட ரேட் வந்து 250 ருபி ப்ளஸ் 30 ருபி டெலிவரி போட்டிருந்தாங்க. ரொம்ப அமேசிங்காக இருக்குது. நான் சும்மா நடந்து போகும்போது ரோட் சைடில் இல்லது வயக்காட்டில் எல்லாம் இந்த பூக்கள் நிறைய பார்க்குறேன். அது ஒரு பூவோட அந்த பிளான்டோட விலை இவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பிரமிக்க வைக்குது. அப்போ தான் தெரியுது நம்ம வந்து இயற்கையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு வரோம்ட்டு. இந்த பூ வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பூவை வந்து தண்ணியில் காய்ச்சி அதை வடிகட்டி குடிக்கும்போது ஹேர் லாஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய நடக்கிறது. ஸோ அது வந்து கண்டிப்பாக கம்மியாகும். பிரெயினை வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறதுக்கு இது இந்த சங்கு பூ வந்து உபயோகப்படுது. டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து இதை கண்டிப்பாக கண்டினியூவாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப பலன் கிடைக்கும். ஹார்ட்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு கூட இந்த சங்கு பூ வந்து உபயோகப்படுது. உங்களுக்கு காய்ச்சல் ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு, ஃபீவரை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த சங்கு பூ கண்டிப்பாக உதவுது. வெயிட் லாஸுக்கும் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் பல மருத்துவ குணங்கள் இந்த பூவில் இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இதை வந்து நீங்கள் வீட்டில் வளங்க, டெரஸில் வளங்க ரொம்ப உபயோகமாக இருக்கும். அந்த பூ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஹெல்த் டிப்ஸை விட அந்த பூவோட அழகின் தன்மை வந்து உங்களை வந்து கண்டிப்பாக மெய்சலுக்கு வைக்கும். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. வீடுகளில் வளர்க்குறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.